சரித்திர ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேர்ல்டு வார் டூ எபிசோட் 11 இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் சட்டுன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு முதல்ல தோன்ற பதிலை முடிஞ்சால் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாத்துலேயும் கண் பார்வைக்கு மிகவும் உகந்த காய் எதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த கேள்வியை நான் கேட்குறதுக்கும் இன்றைக்கி எபிசோடுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃப்ரான்ஸ் உதயம் முடிஞ்சிடுச்சு, பிரிட்டன் உதயம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சர்ச்சில் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஹிட்லர் பிரிட்டன் கூட சண்டை போட அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஏன்னா ஹிட்லருக்கு பிரிட்டனை ரொம்ப பிடிக்கும். பட் சர்ச்சில் சும்மா விடுற மாதிரி இல்லை. ஃப்ரான்ஸை அடித்த மாதிரி நம்மளை அடிச்சிட்டா அதை விட பெரிய அவமானம் வேற இல்லைன்னு நினச்சாரு. நாம் சும்மா இருந்தாலும் இவனா வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறானேன்னு பிளானை ஆரம்பிச்சிட்டாரு ஹிட்லர். 1940 ஒரு அறிவிப்பு செஞ்சார், பிரிட்டனோட மோத போகிறோம், பயப்படாதீங்க, அது ஒன்றும் பழைய பிரிட்டன் இல்லை, நாமளும் பழைய ஜெர்மனி இல்லைன்னு. ஏற்கனவே அடி வாங்கினது பத்தாதுன்னு கூப்பிட்டு அடி வாங்க போகிறான் சர்ச்சில்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஜெர்மனியுடைய ஆர்மி ஜென்ரல்ஸ் ஹிட்லர் கிட்டக்க, நம்ம கப்பல் பட வீக்காக இருக்குது பாஸ், ஸோ நம்ம வான்வழி தாக்குதலை நடத்துவோன்னு சொன்னாங்க. ஹிட்லர் அதுக்கு சரி, ஆனால் எல்லா ஃபோர்ஸையும் எதுக்கும் ரெடி பண்ணி வைங்கன்னு ஒரு ஆர்டரை போட்டார். பிரிட்டனோட கடல் படையை பார்த்து பயந்தது உண்மைதான். ஆனால் டன்கர்க்கில் வச்சு பிரிட்டன் கப்பல்களில் எவ்வளவு அடித்தோன்னு கூட கணக்கு போடலை ஜெர்மனி. 50 இல்லை 21 தான் மிச்சம் இருந்தது. July 10, 1940 போர் ஆரம்பிச்சது. வான்வழி தாக்குதலாக ரெண்டு நாடும் மோதுனாங்க. ஜெர்மன் விமானங்கள் தான் வெயிட்டு. ஹிட்லர் தெளிவாக இருந்தார். எக்காரணத்தை கொண்டும் லண்டன் மாதிரி முக்கிய நகரங்களை தாக்கக்கூடாது, குறிப்பாக ஆக்ஸ்ஃபர்டு. ஏன்னா பிரிட்டனை பிடிச்சிட்டு ஆக்ஸ்ஃபர்டை தான் தலைநகரமாக்கணும்னு ஒரு ஆசை வச்சுருந்தார். அதனால ஈயும் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும், அவங்கள அடிக்கணும், பட் சிட்டிஸ்க்கு சேதாரம் இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் தான் ஹிட்லருடைய முதல் சரிவுக்கு காரணம். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலை, ஜெர்மன்காரன் லண்டன் மேலே குண்டு போட்டான். போதாதுன்னு முக்கிய நகரங்கள் ஒன்றை கூட விடாமல் லைனாக அடித்து பிரிட்டனை வெறுப்பேற்றிட்டாங்க. பதிலுக்கு பிரிட்டன் 81 விமானங்களை பெர்லினை தாக்க அனுப்பிட்டாங்க. ஜெர்மனி இன்னொரு முக்கியமான தவறு செஞ்சுது. இதுதான் வரலாறுல முக்கியமான பகுதி. பிரிட்டனை சப்பன்னு நினச்சி அசால்ட்டாக இருந்தாங்க ஜெர்மனி. பிரிட்டன் ரேடார் கருவிகளை கண்டுபிடிச்சி வெற்றியும் அடைஞ்சாங்க. இந்த ரேடார் கருவிகளை கண்டுபிடிச்ச விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக எங்களுடைய விமான வீரர்களுக்கு நாங்கள் நிறைய கேரட் கொடுக்குறோம், அதனால தான் ராத்திரி நேரத்தில் வானத்தில் எதிரிகளின் விமானங்களை துல்லியமாக பார்த்து தாக்க முடியுது அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. இது ரொம்ப நாளைக்கு வேலை பண்ணலனாலும் இந்த புரளி இன்னைக்கு வரைக்கும் கேரட்டுக்கு அதுக்கு உண்மையான சக்தியை தாண்டி இன்னும் பவர் இருக்குது, இருட்டில் நல்லா கண்ணு தெரிய வைக்கணும்லாம் நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ கேரட்டில் விட்டமின் ஏ இருந்தாலும் அது கண் பார்வைக்கு நல்லதாக இருந்தாலும் ராத்திரியில் கண் பார்வை பெட்டராகிறதுக்கெலாம் கேரட் உதவாது. இந்த மித்தை நம்ம இன்றைக்கி பிரேக் பண்ணிவிடுவோம். பார்டர் ஃபுல்லாக ரேடாரை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க பிரிட்டன். ஜெர்மன் விமானம் உள்ளே வந்து ஒன்றும் பண்ண முடியலை. உஷாராச்சு ஜெர்மனி. ரேடார் கருவிகளை ஜாமர் வச்சு முடக்கினாங்க. பிரிட்டன் என்னடானா ஜாமருக்கே ஜாமர் வச்சாங்க. இப்படி இஷ்டத்துக்கு லேபரேட்டரி வார் தான் அதிகம் நடந்தது, டெக்னாலஜி வார்னு கூட சொல்லலாம். ஜெர்மனி அனுப்புகிற மெசேஜை நடுவில் ஒட்டு கேட்க மிஷின்ஸை கண்டுபிடிச்சிருந்தாங்க. கோடு வேர்டாக தானே இருக்கும், அதை படிக்க பல ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஹாலிவுட் மூவி இமிட்டேஷன் கேமை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் புரியும் என்ன நடந்ததுன்னு. எப்படி ஜெர்மன் அனுப்புகிற கோடிங்கை உடைக்கிறது, எல்லா வகையிலையும் யோசித்தாங்க. லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட், மேத்தமெட்டிஷியன்ஸ், செஸ் விளையாடுறவங்க எல்லாரையும் யூஸ் பண்ணாங்க. ஆலன் டியூரிங் கண்டும் பிடிச்சார். ஜெர்மனி அனுப்புகிற எல்லா மெசேஜையும் கண்டுபிடிச்சாங்க. எல்லா பிளானும் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு பிரிட்டனுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளானை மாற்றி அனுப்புவாங்க. இத்தனைக்கும் இது பிரிட்டன் ஆர்மிக்கு கூட தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மேல் இடத்துலேருந்து ஒரு துப்பு வந்திருக்கு, அவ்வளோதான். இவ்வளோ தெரிஞ்சும் ஜெர்மனி கிட்ட அடி வாங்கினாங்க. பிரிட்டன் அமெரிக்கா கிட்ட வாய் விட்டு கெஞ்சினாங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், பணம் படையெல்லாம் கொடுங்கன்னு. அவங்களும் செஞ்சாங்க. இதனால் ஜெர்மனியால் ஜெயிக்க முடியலை. எந்த நாடும் தன்னுடைய தேசத்தின் இழப்புகளை சொல்லலை, லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லைன்னு சமாளித்தாங்க. தொடரும் நண்பர்களே.